ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்களை மிகவும் அன்பாய் அருமையாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான ஆண்டவரே, கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
அன்பு ஆண்டவரே, உம்மை துதிக்கவும் உம்மை போற்றவும் ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் நீர் கொடுத்த இந்த மகா பெரிய பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. வந்திருக்கிறவர்கள், இன்னும் இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, நாம் இன்றைக்கு நம்முடைய திருமறையின் தியானத்தின் தொடர்ச்சியாக எண்ணாகமம் 11 அதிகாரம் 1-9 வசனங்கள் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிக்க நாம் தியானிப்போம். எண்ணாகமம் 11 அதிகாரம் 1-9 வசனங்கள். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்போது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், உடனே அக்னி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசுக்கி கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதை மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இடைவேளை பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானிலிருந்து உணவை பொழிய பண்ணினார் என்று நாம் காண்கிறோம். தேவன் வந்து அவர்களை வந்து ஒரு புதிய தேசத்திற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு மாரல்லா, அதாவது ஒரு எப்படி வாழ வேண்டும், ஒரு தேசமாய் எப்படி ஒரு டிசிப்ளினுக்குள்ளாக வர வேண்டும் என்று அநேக கட்டளைகளை கொடுத்து எல்லா நாடுகளும் அவர்களை பார்த்து அவருடைய சமூகத்திலே வந்து அவரை தேவனும் கர்த்தருமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பராமரித்து காத்து வழிநடத்தி வருகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தெரிந்து கொண்ட இந்த உணவு இந்த மன்னா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் காட்டின இந்த உணவு அவர்களுக்கு அவ்வளவாய் விருப்பமில்லாத ஒரு உணவாக இருந்தது. இந்த 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 பிரச்சனை கடவுளுக்கும் கடவுள் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த தேசத்திற்கும் ஆரம்ப காலத்துல இருந்த இந்த பிரச்சனையை தான் நாம் வந்து எதற்காக இதனுடைய காரணம் என்ன, எதனால் இந்த பிரச்சனை இவர்களுக்கு வருகிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த பகுதியை ஆரம்பிக்கும் போதே முறையிட்டார்கள், கூக்குரலிட்டார்கள் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. நம்ம இந்திய நாட்டிலே, தமிழ்நாட்டில் திருமண நாட்களிலே சாப்பாட்டு நேரத்திலே சண்டைகள் வருவதை பார்த்திருக்கிறீர்கள். சாம்பார் சரியாக இல்லை என்று சண்டை, பயங்கர சண்டையா இருக்கும். இல்லை, எங்களை சரியாய் கவனிக்கவில்லை என்று சொல்லி சண்டை. எல்லா இடங்களிலும் நிறைய இடங்கள்ல இந்த சாப்பாட்டு விஷயத்துல மனத்தாங்கல்கள் சண்டைகள் வருகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், எதற்காக இந்த உணவு என்பது முழு முதற் பிரச்சனைகளுக்கு வருகிறது என்றால், மனிதர்களுக்கு வந்து உணவு ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது மட்டுமில்லாம அது ஒரு
அவர்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளஷராக இருக்கிறதே. திருவள்ளுவர் கூட உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்று சொல்லுவார். யார் வந்து சாப்பாட்டை கவனித்து அவர்களுக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் உயிரை பராமரித்து கொண்டார்கள், உயிரை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் என்று அர்த்தம். அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் உணவு கொடுக்காமல் இருந்தாரா? இல்லை, கொடுத்தார். அவர் கொடுத்த உணவு அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதுதான் நமக்கு பிடிக்கின்ற எல்லா காரியமும் நமக்கு சரியானதா? இல்லவே இல்லை. நமக்கு அநேக நேரத்தில் நாம் விரும்பி சாப்பிடுகிற காரியங்கள் நம்முடைய உடலுக்கு ஒவ்வானதா இருக்கிறது. அதனால தான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஒபேசிட்டி அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்தியாவிலே கூட நிறைய கார்பு அவங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுகிறார்கள். அந்த கார்பு அதாவது அந்த கார்போஹைட்ரேட் வந்து விரும்பி சாப்பிடுகிறதுனாலே அவர்களுடைய பாடியில வந்து ஹைப்பர் அதாவது நிறைய குளுக்கோஸ் காணப்படுகிறது. அதனால நிறைய பிரச்சனை, அதனால கிட்னி பாழாகுது, அதனால டயபெட்டிஸ் வருது. அதனால நமக்கு விரும்பின காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாய் நாம என்ஜாய் பண்ண முடியாதபடிக்கு தடை பண்ணி விடுகிறது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து எதை வேண்டாம் என்று விளக்குகிறார்களோ அந்த வேண்டாம் என்று சொல்லும் காரியத்திலே ஒரு கவர்ச்சி வருகிறது. எதை நீ இதை செய் என்று சொல்லுகிறார்களோ அந்த செய் என்று சொல்லி இது உனக்கு நல்லது என்று சொன்ன உடனே யாராவது ஒருவர் நமக்கு சொல்லும் போது அது அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், கட்டளையின்படி நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நாம் என்ன நினைக்கிறோம், நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம், நம்ம ஃப்ரீ இல்லை என்று நினைக்கிறோம். அதாவது மன்னா என்பது ஒரே ஒரு வெரைட்டி தான் தேவன் கொடுக்கிறார். ஆனால் எகிப்திலே அவங்களுக்கு எவ்வளவு வெரைட்டி இருக்கு பாருங்க, அதுவும் இலவசமாய் நாங்கள் சாப்பிட்ட காரியங்கள் என்று சொல்லி சொல்றாங்க. இங்க மன்னாவுக்கும் வந்து அவங்க காசு எதுவும் கொடுக்கல, இவ்வளவு உழைத்தால் தான் உங்களுக்கு மன்னா கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. உழைக்காமலே தான் இங்கேயும் கிடைக்குது, ஆனா எகிப்துல மட்டும் அது விசேஷித்த விதமா அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கறாங்க. நாங்கள் இலவசமாய் வாங்கி சாப்பிட்ட. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அது எங்களுக்கு விருப்பமாய் இருந்தது, இலவசமாய் நாங்கள் சாப்பிட்டோம். இது எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. இது வந்து இலவசமாய் கொடுத்தால் கூட இதுக்கு வேல்யூ இல்லாமல் போகிறது. நிறைய கடினமான உழைப்பு, 10 மணி நேரம் வேலை, 12 மணி நேரம் வேலை, அப்ப வந்து இலவசமா ஒரு சில உணவு பதார்த்தங்களை வந்து அவங்க எகிப்தியர்கள் கொடுக்கும் போது இவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே தேவன் அவர்கள் கற்க வேண்டும் ஒரு தேசமாய் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களுக்கு ஒரு கேம்ப் மாதிரி உருவாக்கி அவங்களுக்கு சரியான நேரத்துல உணவுகளை கொடுத்து வருகிறார். ஆனால் அந்த உணவு அவர்களுக்கு விருப்பம் இல்லாததாய் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், வேதத்திலே வந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சீடர்களுக்கு எப்படியாய் உணவை பரிமாறுகிறார் என்று பார்க்கிறோம். அவர் உணவை பரிமாறும் போது வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களிடத்திலே அவர்கள் பேசிக்கொண்டு அவர் வந்து இடைப்படுகிறார், பேசுகிறார். அப்ப கூட அவங்களுக்கு தெரியல அவர் ஆண்டவர் என்று, அவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அப்பத்தை பிட்கும் போது அவர் ஆண்டவர் என்று அறிந்து கொண்டார்களாம். எல்லா இடத்திலையும் வந்து சீடர்கள் பசியாய் இருக்கிறார்கள் என்று போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அப்பத்தை வந்து அவர்களுக்கு உருவாக்கி வைக்கிறாரு, அவர் வந்து மீனை வந்து அவர்களுக்கு பக்குவப்படுத்தி கொடுக்கிறார். யாரும் வந்து
பசியாய் திரும்ப போவது அவருக்கு வந்து விருப்பமான காரியம் இல்ல. அவர்களுக்கு தேவையான காரியத்தை அவர் நிச்சயமாகவே கொடுக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்துவனிடத்துல இருந்தவர்கள் உணவை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. பசியா இருந்தாங்க, உண்மைதான். அவரா பார்த்து அவர்களுக்கு உணவு கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய அருகாமை அவர்களுக்கு இல்லாததினாலே, அவரை பற்றி அறிந்து கொள்ளாததினாலே, அவருடைய அன்பு அவர்களுக்கு இன்னும் வராததினாலே, உணவு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருட்டாயிருந்தது. நான் சிறு வயதிலே எனக்கு நான் கற்ற ஒரு கதை எனக்கு ஞாபகம். அந்த காலங்களிலே குருகுலத்திலே போய் கல்வி கற்பார்களாம், அதாவது குருவுடைய வீட்டிலேயே தங்கி படிப்பார்கள். அவர்கள் ஒரு 20 மாணவர்கள், 15 மாணவர்கள் அந்த குருகுலத்திலே குருவுடைய வீட்டிலேயே தங்கி விடுவார்கள். குருவுடைய மனைவி தான் வந்து உணவு பரிமாறுவாளாம், கரெக்டா. அப்போ எல்லா மாணவர்களுக்கும் நல்ல சுவையான உணவை தட்டிலே பரிமாறிவிட்டு ஒரு கரண்டியில எல்லா மாணவர்களுக்கும் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கொண்டே வருவாங்களாம். விளக்கெண்ணெய் வந்து சுவையானது கிடையாது, அந்த நல்ல சுவையான உணவையே ஸ்பாயில் பண்ணிடும் அது அந்த டேஸ்ட். அப்ப அந்த விளக்கெண்ணெயை ஊற்றிக்கொண்டே வருவாங்களாம். ரொம்ப நாள் வந்து யாரும் மறு பேச்சு பேசாம அதை சாப்பிட்டு கொண்டே இருந்தார்களாம். ஒரே ஒரு மாணவன் மட்டும் அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துதான், ரொம்ப விசனத்தோடு, இவ்வளவு சுவையாய் சமைக்கிறீர்கள், அந்த அந்த வாசனையே அவ்வளவு நல்லா இருக்கு, ஆனால் அந்த சுவையை நாங்கள் உணர்ந்து சாப்பிட முடியாதபடிக்கு அதை கெடுக்கும்படியா ஏன் இந்த விளக்கெண்ணெயை விடுகிறீர்கள் என்று கேட்டார்களாம். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், இதோடு உனக்கு கல்வி முடிந்து விட்டது, நீ வந்து நாட்டுக்கு போய் அங்க வந்து வேற வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்ப எல்லாரும் கேட்டாங்களாம், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. உன்னுடைய நோக்கம் எல்லாம் கல்வியிலே இருக்கும் போது, கற்றுக்கொள்வதிலே இருக்கும் போது உனக்கு வந்து உணவு வந்து ஒரு பொருட்டாக தெரியாது. ஆனா உன்னுடைய ஃபோக்கஸ், உன்னுடைய எண்ணம் எல்லாம் இந்த மாதிரி காரியத்துல போகும்போது உனக்கு படிக்க முடியாது என்று சொன்னார்களாம். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் காரியமாய் இருந்தாலும் தேவன் ஒரு சாதாரண உணவை கொடுக்கிறார். அதற்கு காரணம் ஏன் வந்து சாதாரண உணவை அவர்களுக்கு அனுமதிக்கிறார் என்றால், அவர்களுக்கு ஃபோக்கஸ் வந்து வேற ஒரு காரியம் இருக்க வேண்டும். அந்த ஃபோக்கஸ் என்ன? ஒரு பெரிய ராஜ்யமாய் அவர்கள் உருவாக வேண்டும். அந்த பெரிய ராஜ்யமாய் உருவாகும் போது இந்த மாதிரியான காரியங்கள் வந்து அவர்களுடைய கவனத்தை சிதைக்க கூடாது. இந்த மாதிரியான காரியங்களை உண்டதினாலே அவர்களுக்கு பிரச்சனை வந்து அவர்கள் வந்து அவர்கள் சிக்காக கூடாது. அதனால தேவன் என்ன செய்தார்? அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அந்த மன்னாவிலே பொதிந்து அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்தார். தேவ அந்த தாகம் மனிதர்களுக்கு இருக்கும்போது உணவு வந்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பொருட்டாக தெரிவதே இல்லை. ஏனென்றால் அவருடைய அன்பு, அவருடைய கட்டளைகள் எல்லாம், இதயமெல்லாம் அவர் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் போது உணவு வந்து அவர்களுக்கு ஒரு பொருட்டாய், அதாவது அது தேவை, ஆனால் அதுதான் வந்து அவருடைய வாழ்க்கையை டிரைவ் பண்ணுவதில்லை, அதுதான் அவருடைய வாழ்க்கையை வந்து நகர்த்துவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கும் பழக்கங்கள் எந்த விதத்துல நமக்கு இருக்கிற ஃபோக்கஸை சிதைக்கிறது என்பதை நாம் நோக்கி பார்ப்போம். ரொம்ப நம்ம சில காரியத்துல இச்சையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? அந்நிய ஜனங்கள் கலந்திருந்ததினாலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சையுள்ளவர்களாகி மறுபடியும் கூக்குரலிட்டார்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்நிய ஜனங்களுக்குள்ளே ஏன் வந்து அவர்கள் இச்சைக்கு காரணமாய் மாறிவிடுகிறார்கள் என்றால், அவங்க பேச்சே இப்படித்தான் இருக்கும். அந்த பேச்சில் கலந்து 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 அவர்களோடு பேசி பேசி நம்மளுடைய மனதும் வந்து அந்த மாதிரி மாறிவிடுகிறது, ஃபோக்கஸ் வந்து மாறிவிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அந்த ஃபோக்கஸ், நம்முடைய தரிசனம் என்னவாய் இருக்கிறது? அந்த தரிசனத்தை குலைக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரண காரியங்கள் குறுக்கிடுகின்றதா,
கடவுளுக்கும் நமக்கும் அந்த காரியங்கள் வந்து இடைப்படுகிறதா என்பதை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாய் அவருக்கு பிரியமானபடி மாற்றிக்கொள்ளும்படியாய் தேவன் அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மே துதிக்கிறோம். சுவாமி, உடைய வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உணவு மட்டுமல்ல சுவாமி, வேறு எந்த காரியமும் ஆண்டவரே இந்த பூமியிலே உமக்கு ஆண்டவரே நாங்கள் பிரியமா இருக்கும்படியாய் எங்களை நீர் அழைத்து இருக்கிறீர். அந்த அழைப்பிற்கு ஆண்டவரே டிஃபோக்கஸ் பண்ணும்படியாய், அதை திருப்பி விடும்படியாய், எந்த காரியம் வந்தாலும் அதன் மீது எங்கள் கவனம் போகாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்தல். உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்தல். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து இயேசுவே, உனக்கு நல்ல நேச துணையே என் நெஞ்சே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து, அஞ்சமான தோழர்களும் வஞ்சகமாக உன்னை காத்தியே பகைஞராக நின்ற போதிலும் என் நெஞ்சே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. அன்னை தந்தை ஆனவரும் பின்ன பேரமாய் உன்னை அங்கலாய்க்க வீட்டிழிஞன் ஆன போதிலும் என் நெஞ்சே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து, பஞ்சமும் பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலும் மீகு பாரமாய் தூமை உன்மேலே பற்றி நின்றாலும் என் நெஞ்சே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து. நோயிலும் நீயாக பட்டுழந்தாலும் எந்த கேடுகள் உன்மேலே வந்து மூடினாலுமே என் நெஞ்சே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து, ஆன வீடு தானும் கொள்ளை ஆன போதிலும் கிறிஸ்து, அண்ணலே உனக்கெல்லாம் என் எண்ணி நீரைவாய் என் நெஞ்சே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து, இயேசுவே உனக்கு நல்ல நேச துணையே என் நெஞ்சே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே என்றும்.